பொய்களால் ஏற்படும் விளைவுகளை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொய்யாத வாய் மறுதல், பொய்யாத வாய் மகள் பூண்டெடுத்தல் வேண்டும். புகன்றபடி புகன்றபடி புரிந்தெடுத்து வேண்டும். ஐயா நான் வேண்டுதல் கேட்டால் புரியல் வேண்டும், மடிமுடி கண் என்னாலும் அனுபவித்தல் வேண்டும், பொய்யாத வாய்மைகளை புகண்டெடுதல் வேண்டும். புகன்றபடி புகன்றபடி ஒரு முறை இல்லை, சொல்லியபடி சொல்லியபடி புரிந்தெடுதல் வேண்டாம். யாரு சொல்லும் செயல் ஒன்றுபட்டவர்கள் பேசுகின்ற கருத்தாகும். சொல்வேறு செயல் இருக்க முடியாது. அவர் இருக்குமேனா அவன் ஞானி என்று சொல்லவே முடியாது. ஞானி என்றால் சொன்னதை பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லுனா சராசரி மனிதன் என்று சராசரி மனிதன் என்று நினைக்க வேண்டும். இப்ப நான் பொய் சொல்லுகிறேன், பொய் சொல்றான், சராசரி மனுஷன் தானே, என்னட நிலை உயர்ந்துட்டான், பொய் சொன்ன இல்ல அவன்கிட்ட. இப்ப நாங்க கூட சொல்ல சாப்பிடாம இருக்கும், சாப்பிட சில இடத்துல போய் சாப்பிடன்னு கூட அந்த சாப்பிடுன்னு சொல்லுவான், அது பொய் இல்லை. பொய் என்பது பிறரை வாழ்வை வாழ்படுத்த கூட தான் பொய். சும்மா தமாசை பேசிக்கலாம், கையில பணம் இருக்கும் வேண்டாதான் இருப்பான், அவங்க கொடுத்தா வாங்க, கொடுத்த வாங்கினா கொடுக்க மாட்டான், ஐயோ பணமே இல்லைன்னு சொல்ல, அது ஒரு பொய் இல்லை. உன்னோட பொய் பிறர் பாதிக்கக்கூடாது. பொய்யாத வாய்மைகளை புகண்டிட வேண்டும், புகுண்டபடி புகுண்டபடி புரிந்திருத்தல் வேண்டும், சொன்னபடி சொன்னபடி அடியே நடந்து கொள்ள வேண்டும். வேண்டுகோள் எப்படிப்பட்ட உயர்ந்த வேண்டுகோள், முதல் ரெண்டு வரி முதல் இரண்டு வரியும் ஞானிகளுக்காக சொல்லப்பட்டது, அடிமுடி கண்டு அறிய வேண்டும் என்று. இங்கே சொல்லுகிறார், பொய்யாமல் பேச, பொய் நான் பேசினால் உண்மை இருக்க வேண்டும், சொன்னபடி நான் நடந்து கொள்ள வேண்டும் நினைத்தான். இது மட்டுமா சொன்னார், எய்யாத அருள் ஜோதி என் கையுறல் வேண்டும். யாராலும் பெற எதுக்கா வருதுலாம், யாராலும் பெற முடியாத அந்த அருள் பெண் ஜோதி என் கைக்கு வர வேண்டும். எய்யாத பெற முடியாத, எய்தல் பெறுதல், எய்யாத முடியாது பெற முடியாது, எய்யாத அருள் ஜோதி என் கையுறல் வேண்டும், என்னை கைக்கு வர வேண்டும். இங்கேதான் ரகசியம் இருக்கு, இறந்த உயிர் தமிழ் மீட்டு எழுப்பிவிடல் வேண்டாம். இதான் வேலையா அவருக்கு, செத்தவனு போய் எழுப்புனான், அவன் புலால் சாப்பிட்ருப்பான், ஊர் மேல கொள்ளை அடிச்சிருப்பான், பெரிய பாவியா இருப்பான், அவன் எண்பது அது நரதர வந்து பல்லெல்லாம் இறுக்கி கிடப்பான், பாக அவனை போய் எழுப்பண்ட அவசியம் இல்லை. எழுப்பின என்ன செய்வான், போட்ட செத்து போயிட்டான், 75-70 வயசு செத்து போயிட்டான். அவன் சில பேர் என்ன செய்வான், கடைசி காலத்தில் சாகும்போது எனக்கு அது இது ஈரல் வாங்கி கொடையாமா, எனக்கு அது மீன் வாங்கி கொடுமா, கருவாடு வாங்கி கொடுமா, அவனை எழுப்பி விட்ட கூட எடுத்தோன்னா தான் சொல்லுவான், நான் சாகும்போதே கேட்டேன் மீன் கேட்டேன், எழுப்பி விட்டோன்னு அதான் கேட்பான், என்ன வேணும்னு கேட்டான், என்ன மீன் குழம்பு சாப்பிட நினைச்ச கூடாது, அவனை எழுப்பி என்ன செய்வேன். அப்ப இறந்து போனவன் யாருன்னு கேட்டான், உண்மை பொருள் தெரியாவிட்டால் அவன் இறந்து போனவன் தான். என்ன அப்ப இவ்வளவு பெரிய நடமாடிட்டு இருக்கிறான், ஏன் ஆள் 6 அடி இருக்கான், நல்ல படாங்க இருக்கான், கட்டு தேகனா செத்தவன் போறான்டான். இன்னும் அவனுக்கு தீர்வு ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்ள உண்டே எண்ணமில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.